தொடர்ந்து தமிழக அரசு இந்த கொரோனா ஊரடங்கில் குறிப்பாக சென்னை உட்பட்ட அம்மா உணவுகளில் அரசியல் செய்து வருகிறது. ஏற்கனவே எங்கள் தலைவர்களிடம் நாங்கள் இதை பற்றி நாங்கள் நேற்று நடந்த கலந்துரையாடல் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் வேண்டுமென்றே அதாவது இலவசமாக உணவு தர சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுன்னு பார்த்தீங்கன்றால் ஆட்சி கொண்டோம் டோக்கன் நிலை வாங்கிக் கொண்டு இதோ அவர்கள் இலவசமாக தருவது போல் அரசு நாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் சட்ட ரீதியாக சந்திக்கப் போகிறோம் என்று உறுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இது வந்து பாவம் அன்னம் விடுவது, அந்த அன்னத்திலே வந்து அரசு செய்கின்ற நிலை வைக்கும் போது கண்டிப்பாக வருத்தமாக இருக்கிறது. அதுபோல் பார்த்துக்கின்றால் நேற்று ஒரு கோர சம்பவம், மிகப்பெரிய மருத்துவர் அவர் இறந்துவிட்டார். ஆனால் அவர் குணத்தை பதிப்பதற்கு அங்கே இடைவெளி செய்வது பாட்டி காக்கிற இடைவெளி நடந்திருக்கிறது. மிகவும் வருத்தத்துக்குரியது. ஏனென்றால் அவர்களுக்கு பல உயிர்களை அவர் காப்பாற்றிருக்கிறார். ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த இறுதி உருவத்திலே மரியாதை கொடுத்திருந்தாமல் அவர் புதைக்க செய்யாமல் பொதுமக்கள் அதில் வருத்தம் வருத்தக்கூடியது. குறிப்பாக காவல்துறையினர் செயலின்மை ஒழுங்காக அவர் செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக இது ஒழுங்காக நடந்திருக்கும். ஆனால் இந்த அரசு அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதுவோ தன்னிச்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் பார்த்துக்கின்றால் சற்று நேற்று கூட பார்த்துக்கின்றால் சுங்கச்சாவடியிலே வேண்டுமென்றே கட்டண உயர்வை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் போகிறதே கஷ்டம், இவைகளை இலவசமாக தரணும். ஆனால் தனிநபர்களை வருமானத்தை பெருக்குவதற்காக, பெரும் முதலாளிகள் வருமானத்தை பெருப்பதற்காக இதை செய்வதற்காக நாங்கள் சுத்தம் செய்கிறோம். அதேபோல் மத்திய அரசு வேண்டுகோள், அதாவது உலக சரித்திரத்தில் பெட்ரோலிய விலை $10 கம்மியாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா $77 $80 இருக்க பீப்பாய் இன்னைக்கு $7 இருக்குது. பெட்ரோல் விலை அதிகமாக போகிறதுக்கு மக்கள் பயன்படுத்தலை. இப்பயாச்சும் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் அரசு கணிசமான வரையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்றால் $7 $10 தான் ஒரு லிட்டர் இன்னைக்கு விற்கணும் பெட்ரோல். அந்த அளவுக்கு குறைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.